நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன தொழிற்சங்க அங்கீகாரத்துக்கான தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தனிப்பெரும் சங்கமாக உருவெடுக்க அதிமுக மற்றும் திமுக தொழிற்சங்கங்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. அது பற்றிய தகவல்களை விவரிக்கிறார் தந்தி டிவி செய்தியாளர் தேவநாதன். தமிழகத்தின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக உள்ளது என்எல்சி நிறுவனம். இந்த என்எல்சி நிறுவனத்தில் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை வென்றிருப்பதாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களுக்காக ஏற்படும் ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, அதில் கையெழுத்து போடும் போது அந்த தொழிற்சங்கம் வந்து அங்கீகாரம் இருக்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு ரகசிய வாக்கெடுப்பை தொழிற்சங்கங்கள் நடத்த வேண்டும் அப்படின்றதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. ஏறக்குறைய பார்த்தனா 2001 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பெரும் சங்கமாக இருந்தது. அதன் பிறகு 2008 ஆண்டு வந்து தேர்தல் நடைபெற்றது, ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 சங்கங்கள் வந்து அங்கீகாரம் பெற்றது. அதாவது இங்க எப்படின்னு பார்த்தோம்னா 51%, அதாவது அங்க வந்து பதிவாகிற வாக்குகள்ல 51% பெறும் அணி தான் வந்து அங்க வந்து அங்கீகாரம் பெற்ற அணியாக கருதப்படும். இந்த நிலையில வந்து 2008 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வந்து 2 அணிகள் வந்து அங்கீகாரம் பெற்றது. பாட்டாளி தொழிற்சங்கமும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் வந்து இந்த அங்கீகாரத்தை பெற்றன. 2012 ஆண்டு வந்து மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. அதாவது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த தேர்தல் நடைபெறும். அப்ப 2012 ஆண்டு வந்து இந்த தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் வந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கமும் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கமும் வந்து இந்த அங்கீகாரத்தை பெற்றன. தற்போது 4 ஆண்டுகள் கழித்து வருகின்ற 17ஆம் தேதி மீண்டும் வந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது இப்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நெய்வேலி தொகுதியை திமுக வந்து கைப்பற்றியது. இதனை கருத்தில் கொண்டு 51% வாக்குகளையும் தனிப்பெரும்பான்மையாக பெற்று தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் வந்து அவங்க இந்த அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது முனைப்போட இங்க வந்து 5 MLAக்கள், அந்த கட்சியை சேர்ந்த 5 MLAக்கள் வந்து இங்க நெய்வேலியில் முகாமிட்டு தற்போது தீவிர பணியில் வாக்கு சேர்ப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு போட்டியாக ஓ பன்னீர்செல்வம், எம்சி சம்பத், வேலுமணி உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் வந்து நெய்வேலிக்கு வராங்க. இவங்க பார்த்தோம்னா இந்த பகுதியில் தற்போது வாக்கு சேர்ப்பு பணியில் வந்து ஈடுபடுறாங்க. இதனால வந்து நெய்வேலியில் இந்த தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த தேர்தல் களத்தில் மொத்தம் 6 அணிகள் வந்து இருக்குது. தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் மற்றும் பாட்டாளி தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி மற்றும் வந்து பிஎம்எஸ் உள்ளிட்ட 6 தொழிற்சங்கங்களுக்கிடையே தான் இந்த கடுமையான போட்டி நிலவுது. தந்தி செய்திகளுக்காக கேமராமேன் பிரேச்சுடனுடன் கடலூரில் இருந்து எஸ் தேவநாதன்.